விக்னேஷ் ப்ரோ, மேரி கிறிஸ்மஸ். கேக் எடுத்துங்க. ஜோசப் எப்படி இருக்கீங்க? முதல்ல கேக் எடுங்க. என்ன கேக்கு இன்னைக்கு? ஓ, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ங்களா? ஆமா, மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க் யூ. இன்னைக்கு ஒண்ணு பத்தாதே ஜோசப் குறியீலா. எடுத்துக்கோங்க ப்ரோ, உங்களுக்கு எல்லாம் இருந்தா எடுத்துக்கோங்க. அஹ்மத் ப்ரோ, இந்தாங்க கேக்கு. மேரி கிறிஸ மஸ். தேங்க் யூ ஜோசப், மே காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. வா, நீங்க தான் ஜீசஸ் நம்ப மாட்டீங்க ப்ரோ. பிஸ்மில்லா. அப்படி யார் சொன்னா? என்ன சொல்றீங்க, முஸ்லிம்ஸ் ஜீசஸ் நம்புவாங்களா? ஜீசஸை நம்பாதவங்க முஸ்லீமே இல்லை ப்ரோ. எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒரே கிளையிலேருந்து வந்த இரண்டு பழங்கள் மாதிரி ஜோசப். நீங்கள் ஆடம், மோசஸ், ஜீசஸ் இவங்க எல்லாரையும் நம்பக்கூடியவங்க. நாங்கள் அதே ஆடம், மோசஸ், ஜீசஸ், ப்ராஃபட் முகமதை நம்பக்கூடியவங்க. நீங்கள் ஜீசஸை கடவுளாக பார்க்குறீங்க, நாங்கள் ஜீசஸை இறை தூதராக பார்க்குறோம். இன்னும் திருக்குறானில் மதர் மேரிக்காக ஒரு சாப்டரே வந்து அல்லாஹ் ஒதுக்கியிருக்கான். கண்ணியமான பெண்மணிகளில் முதன்மையாக மதர் மேரியை தான் இஸ்லாம் சொல்லுது. இன்னும் யூதர்கள் மதர் மேரி மேலே குற்றச்சாட்டு வைக்கும் போது ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க பிறந்த குழந்தையா இருக்கும் போதே பேசி தன்னுடைய தாயை தூய்மைப்படுத்தினாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது திருக்குறானில் 19வது அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்களும் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையை நம்புறீங்க, நாங்களும் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையை நம்புகிறோம். அப்போ நீங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்களா? நாங்கள் கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட மாட்டோம் ஜோசப். இன்னும் கிறிஸ்தவர்களை நிறைய பேரே கிறிஸ்மஸை கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தாருன்னு பைபிளில் எந்த ஆதாரமும் இல்லை. இது மாதிரி இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது ஜோசப். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் ஜீசஸை பற்றி இஸ்லாம் என்ன நினைக்கிறதோ அதை நிறைய தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே. அல்ஹம்துலில்லாஹ் ஜோசப், அதுக்காக தான் நான் உனக்கு திருக்குறானை கிஃப்ட் பண்ணுறேன். இந்தா. ரொம்ப நன்றி பாய். இது நாங்களும் படிக்கலாமா? என்ன ஜோசப் இப்படி கேட்குறீங்க? இந்த திருக்குறான் முஸ்லீம்களுக்கு மட்டும் அருளப்பட்டதில்லை, இது மனித குலத்துக்கே அருளப்பட்ட ஒரு வேதம். இதை ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இன்னும் என்ன மதத்தில் உள்ளவங்க, நாத்திகர்கள் எல்லாருமே படிக்கலாம். அதுக்காக தான் இறைவன் இதை கொடுத்துருக்கான். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதை படிக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை காண்டாக்ட் பண்ணி இலவசமாக குரானை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இது பைபிளோட அப்டேட் வெர்ஷன் சொல்கிறீங்களா? ஆமாம் ஜோசப், தோரா, பைபிள், பகவத்கீதா, ரிக் வேதம், இன்னும் என்னென்ன வேதங்கள் இருக்கோ இது எல்லாத்துக்குமே அப்டேட்டட் வெர்ஷன் திருக்குரான் தான். குர்ஆன் இதை படிக்கிறீங்களா, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு முஸ்லீம் இல்லாத மக்கள்கிட்ட கேட்கும்போது, நாங்கள் ஏன் குர்ஆன் படிக்கணும், நாங்கள் முஸ்லீம் இல்லையேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் நாங்களாம் குர்ஆன் படிக்கலாமான்னு கேட்பாங்க. இப்படிலாம் கேட்குறது காரணம் என்ன தெரியுமா? இது முஸ்லீம்களுக்கானதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் குர்ஆனே தன்னை பற்றி என்ன சொல்லுது? இது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு நல்ல உபதேசமாகும் அப்படின்னு சொல்லுது. முஸ்லீம்களுக்கானதுன்னு சொல்லலை. நம் அனைவரையும் படைத்த இறைவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்த ஒரு வழிகாட்டி தான் குர்ஆன்.